அவனாலயம் அழகிய மலையகத்தின் வரலாற்று பார்வை. இலங்கையில் விஸ்தரிக்கப்பட்ட தேயிலை நிலப்பரப்பின் பரம்பலினை மாவட்ட ரீதியாகவும் தரைத்தோற்ற வேறுபாடுகள் என்றவாறும் வேறுபடுத்தி அவதானிக்கலாம். மாவட்ட ரீதியாக அவதானிக்கும் போது இலங்கையில் உள்ள மாவட்ட பிரிவுகளில் ஏறக்குறைய 12 மாவட்டங்களில் தேயிலை செய்கை மேற்கொள்ளப்பட்டாலும் 8 மாவட்டங்களே தேயிலை பயிரிடப்படும் பிரதான மாவட்டங்களாக காணப்படுகின்றன. மாவட்ட ரீதியாக 1980 முதல் 2002 ஆண்டு வரையான காலப்பகுதியில் தேயிலை செய்கை மேற்கொள்ளப்பட்ட பரப்பளவினை நாம் ஆய்வுகளில் காணலாம். 1980 ஆண்டின் தகவல்படி கண்டி, நுவரெலியா, பதுளை போன்ற மாவட்டங்களிலேயே இலங்கையின் மொத்த தேயிலை பயிரிடும் பரப்பில் 68.90 வீதமான நிலப்பரப்பில் தேயிலை செய்கை மேற்கொள்ளப்பட்டதாக காணலாம். இந்நிலைமை 22 ஆண்டுகளின் பின்னர் 2002 ஆண்டில் நுவரெலியா, இரத்தினபுரி, காலி, பதுளை, கண்டி என்றவாறு தேயிலை செய்கையில் மாவட்ட ரீதியான பரம்பலின் ஒரு மாற்றத்தை காணக்கூடியதாக உள்ளது. இவ்வாறான மாற்றத்திற்கு 1980களின் பின்னர் இரத்தினபுரி, காலி, மாத்தறை போன்ற மாவட்டங்களில் ஊக்குவிக்கப்பட்ட சிறு தேயிலை தோட்டங்களின் வளர்ச்சியே பிரதான காரணமாகும். இவ்வாறு வளர்ச்சியடைந்த சிறு தோட்டங்கள் தொடர்பான விடயங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். பிரித்தானியர் காலத்தில் இருந்து 1980கள் வரையிலும் தேயிலை செய்கையானது இலங்கையின் மத்திய மலைநாட்டில் கண்டி, நுவரெலியா, பதுளை போன்ற மாவட்டங்களிலேயே செறிவாக காணப்பட்டது. அதனால்தான் தேயிலை செய்கை என்றாலே மத்திய மலைநாட்டின் பொருளாதாரம் என்றும் இப்பொருளாதாரத்துடன் ஒன்றிணைந்த மக்களை மலைநாட்டு மக்கள் அல்லது மலையக மக்கள் என்ற பெயரிலும் அழைக்கப்பட்டனர். தேயிலை செய்கை அண்மை காலம் வரையில் பெருந்தோட்டமாக காணப்பட்டதனால் இதில் தொழில் புரிந்தவர்கள் பெருந்தோட்ட மக்கள் அல்லது தோட்ட மக்கள் என்றவாறும் அடையாளப்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்க அம்சமாகும். தேயிலை பொருளாதாரத்தை முன்னிலைப்படுத்தி மலைநாட்டில் ஒன்றிணைந்த தேயிலை உற்பத்தியினை தமக்கு கிடைத்த வருமானமாக கருத்தில் கொண்ட இம்மக்களின் வாழ்வில் அடையாளமே மலையக மக்கள் என்பதாகவும் கருதலாம். மேலும் தேயிலை செய்கையானது தரையுற வேறுபாடுகளுக்கேற்பவும் வேறுபட்ட பரப்பளவினை கொண்டிருக்கின்றது. இவ்வகையில் இலங்கையில் தேயிலை செய்கை மேற்கொள்ளப்படும் நிலங்கள் 3 புவியியல் வளையங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. கடல் மட்டத்திலிருந்து உயர வேறுபாடுகளையும் இவ்வளையங்களில் உற்பத்தி செய்யப்படும் தேயிலை பயிர்ச்செய்கையின் பரப்பளவினையும் நாம் அவதானிக்க முடியும். 1980 தொடக்கம் 1983 வரையான காலப்பகுதியில் பெரும்பகுதியான தேயிலை நிலப்பரப்பு உயர்நில வளையம், இடைநில வளையம் என்றவாறே காணப்பட்டிருந்தன. உயர்நில வளையத்தின் பெரும்பகுதியான நிலப்பரப்பு நுவரெலியா மாவட்டத்திலேயே பரந்து காணப்படுகின்றது. ஆனாலும் கடந்த 20 வருட காலப்பகுதியில் இந்த புவியியல் வளையங்களுக்கிடையிலான தேயிலை நிலப்பரப்பின் தலைகீழான மாற்றங்கள் இடம்பெற்றுள்ளதை காணலாம். உதாரணமாக 1980 தொடக்கம் 1983 காலப்பகுதியில் உயர்நில வளையத்தில் 123,112 ஹெக்டேர்களாக மொத்த நிலப்பரப்பில் 55.42 வீதமாக காணப்பட்ட தேயிலையின் நிலப்பரப்பு 2014 ஆண்டு தொடக்கம் 2016 ஆண்டுகளில் சுமார் 66.58 வீதமாக வீழ்ச்சியடைந்தது. மொத்த நிலப்பரப்பில் 18.55 வீதமாக காணப்பட்டிருக்கின்றது. இந்த 20 ஆண்டு காலப்பகுதியில் தாழ்நிலைய வளையத்தின் தேயிலை நிலப்பரப்பானது 1980 தொடக்கம் 1985 பார்க்க ஏறக்குறைய 2 மடங்கிற்கு சற்று அதிகமாக விஸ்தரித்து காணப்படுகின்றமையும் அவதானிக்கலாம். தரை உயர வேறுபாடுகளுக்கேற்ப தேயிலை நிலப்பரப்பில் 1961 முதல் ஏற்பட்ட மாற்றங்களையும் நாம் காண முடியும். 1961 முதல் 1992 ஆண்டு வரையும் தரை உயர வேறுபாடுகளுக்கேற்ப தேயிலை நிலப்பரப்பில் பெருமளவு மாற்றங்கள் ஏற்பட்டதாக இல்லை. எனினும் 1992 ஆண்டின் பின்னர் சடுதியான மாற்றங்கள் ஏற்படுவதை அவதானிக்கலாம். இதற்கு காரணம் 1992 டி கமிஷனர் அலுவலகத்தினால் வெளியிடப்பட்ட தேயிலை நிலங்கள் பற்றிய திட்டவட்டமான நில அளவீடு பற்றிய விபரங்கள் ஆகும்.
உண்மையில் பிரித்தானியர் காலத்தின் பின்னர் மிக நீண்ட காலமாக தேயிலை நிலப்பரப்பு தொடர்பாக அறிவிக்கப்பட்ட தரவுகள் யாவும் திட்டவட்டமானதாகவும் அறிவிக்கப்படவில்லை. 1992 நில அளவீடு மேற்கொள்ளப்படுவதற்கு முன்னர் உயர் இடை தாழ்நிலைய வலயங்களில் காணப்பட்ட தேயிலை பயிர்களின் பரப்பளவும் உயர் இடை வலயங்களின் மொத்த பரப்பில் ஏறக்குறைய 30% வீழ்ச்சியை கொண்டதாக காணப்பட்டது. இதற்கு எதிர்மாறான நிலையில் தாழ்நிலை வலயத்தின் பரப்பளவோ சுமார் 27% அதிகரித்து காணப்பட்டது. இந்த உயர் இடை தாழ்நிலைய வலயங்களில் காணப்பட்ட தேயிலை நிலப்பரப்பானது 2000 பின்னரும் கணிசமான மாற்றத்திற்குள்ளாகின. இதன்படி உயர் மற்றும் இடைநிலை தேயிலை வலயங்களின் பரப்பளவு மேலும் வீழ்ச்சியடைந்ததுடன் தாழ்நிலத்தின் பரப்பளவு அபரிமிதமாக அதிகரித்து சென்றது. 2017 தேயிலை சபையின் ஆண்டறிக்கையின்படி இலங்கையின் உயர்நில வலயத்தின் மொத்த பரப்பு 41,137 ஹெக்டேயரும் இடைநிலை வலயத்தின் இதன் பரப்பளவு 71,018 ஹெக்டேயரும் தாழ்நிலை வலயத்தின் 109,841 ஹெக்டேயருமாக மொத்தமாக 221,996 ஹெக்டேயர் பரப்பில் தேயிலை செய்கை மேற்கொள்ளப்படுவதாக அறிய முடிகின்றது. 2010 பின்னர் தரையுற வேறுபாடுகளுக்கேற்ப தேயிலை நிலப்பரப்பு தொடர்பாக வெளியிடப்படும் புள்ளி விவரங்களில் குறிப்பிடத்தக்க பாரிய மாற்றத்தினை அவதானிக்கக்கூடியதாக இல்லை.